ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது முடிவெடிப்பு. முடிவெடிப்பை வந்து அந்தளவுக்கு யாரும் பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. உங்களோட முடியை வந்து நீங்கள் லாங்காக வளர்க்கணும், உங்கள் முடி வந்து க்ரோத் நல்லா இருக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் முடியில் இருக்க ஸ்ப்ளிட் எண்ட்ஸை வந்து நீங்கள் எப்படி சரி பண்ணணுன்றத பாருங்கள். எப்படி நம்ம தலையில் டேண்ட்ரஃப் வந்தால் இருக்க இருக்க அதிகமாகுமோ அதே மாதிரி தான் ஸ்ப்ளிட் எண்ட்ஸும். ஸ்டார்டிங் வரப்போ இது பெருசாக ஒன்றும் தெரியாது, பட் போக போக இது வந்து முடியையே அசிங்கமாக்கிடும். அந்தளவுக்கு இந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்கவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம பார்ப்போம். ஹேர் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து டெய்லியுமே வந்து தலைக்கு குளிப்பாங்க, அது மாதிரி குளிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அப்படி குளிக்கும்போது நம்ம தலையில் வந்து நார்மலாகவே ஆயில் வந்து சுரக்கும். நம்ம அப்படி டெய்லி வந்து ஷாம்பூ இல்லை நார்மல் வாட்டரில் வந்து நம்ம ஹேரை வந்து வாஷ் பண்ண நம்ம தலையில் இருக்கிற நார்மலாக சுரக்கிற ஆயில் எல்லாமே போயிடும். ஸோ இப்போ நம்ம ஹேர் வந்து ட்ரை ஆகிடும். ஹேர் ட்ரை ஆனாலே ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து ஈஸியாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறமா வந்து சீப்பை வச்சு தலை வாரக்கூடாது. ஏன்னா நம்ம தலை குளித்ததுக்கப்புறமா நம்மளோட முடியெல்லாம் ஈரத்துனால நல்லா லூஸாக இருக்கும். அந்த டைமில் நம்ம சீப்பை வச்சு அழுத்தி வாரும்போது முடியெல்லாம் ரெண்டாவுடைய நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஹேர் ட்ரையர், அதாவது நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா முடிஞ்ச அளவுக்கு காற்றுலேயே காய வைக்க பாருங்கள். ஹேர் ட்ரையர்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து வர ஹீட் எல்லாம் நம்மளோட முடியை வந்து ரெண்டாக உடைக்க சான்சஸ் இருக்குது. டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் வந்து நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஹேர் வந்து ட்ரை ஆகும். உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சில பேர் வந்து டேண்ட்ரஃப் இருக்கும்போது தான் அந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஷாம்பு பிடிச்சிருச்சுன்னு கண்டினியூ பண்ணுவாங்க. நம்ம அப்படி பண்ணும்போது நம்மளோட ஹேர் வந்து நிறைய ட்ரை ஆகும். ஸோ ட்ரை ஆனால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஹேர் ட்ரை ஆனால் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அது மாதிரி ஷாம்பெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ப்ராப்பர் ஹேர் வாஷ், அதாவது என்னென்னா நான் முன்னாடி வந்து சொன்னேன் டெய்லி வந்து ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது, இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ண நீங்கள் யோசிக்கலாம். டெய்லி தான் ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது, வீக்லி ட்வைஸ் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாமல் இருக்கும்போது உங்களோட தலையில் அழுக்கு நிறைய சேரும். ஸோ அழுக்கு நிறைய சேர்ந்தால் டேண்ட்ரஃப் வரும். டேண்ட்ரஃப் இருந்தால் நீங்கள் ட்ரை ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் வீக்லி ட்வைஸ் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ண சொல்கிறேன். ஆஃப்டர் ஹேர் வாஷ் பார்த்திங்கன்னா சீரம் இல்லை ஆயில் அப்ளை பண்ணணும். நம்மளோட ஹேர் ட்ரையாக இருந்தால் தான் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரும். நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக சீரமோ ஆயிலோ கொஞ்சமாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணணும். ப்ராப்பர் ஹேர் ஆயிலிங், நான் இதை ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ஆயில் வந்து தலைக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுவாங்க, பட் முடி வந்து வெடிச்சிருக்க இடத்துல யாருமே கண்டுக்கிறதே கிடையாது. நம்மளோட ஹேர் ட்ரையாக இருந்தால் தான் நம்மளோட முடி வந்து நிறைய வெடிக்கும். நம்ம ஆயில் அப்ளை பண்ணும்போது நம்மளோட முடி வந்து நல்லா மாய்ஸ்சரைசர் ஆகுது. ஸோ ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய வரதை தடுக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ட்ரிம் யுவர் ஹேர், அதாவது நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து உங்களோட ஹேரை வந்து ட்ரிம் பண்ணணும். ஹேர் ட்ரிம்னா நான் வந்து ஹேர் கட் பண்ணுறதை சொல்லலை, உங்களோட வெடிச்சிருக்கும் இல்லைங்களா முடி, அந்த முடியை மட்டும் நீங்கள் ட்ரிம் பண்ணிடணும். ஏன்னா நம்ம அதை அப்படியே விட்டு அது மேலே நம்ம ஹேர் மாஸ்கோ இல்லை ஹேர் ஆயிலோ நம்ம அப்ளை பண்ணால் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே நம்ம ஹேர் க்ரோத்தில் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஹேரை வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணணும். நீங்கள் எப்படி ட்ரிம் பண்ணணும் உங்களுக்கு தெரியலனா நான் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஹேரை வந்து ஃபுல்லாத்தையும் நீங்கள் ஒரு செக்ஷன் செக்ஷனாக பிரித்து அதை கொஞ்சம் சுற்றிக்கோங்க. சுருட்டி சுருட்டி விட்டிங்கன்னா உங்களோட வெடிச்சிருக்க முடியெல்லாம் மேலே வந்துடும் இது மாதிரி. அதுக்கப்புறமா நீங்கள் சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்னதிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து இது தான், உங்களோட ஹேரை வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணணும், தலையில் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த ஒரு ஹேர் மாஸ்க்காக இருக்கட்டும் ஹேர் ஆயிலாக இருக்கட்டும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ப்ளிட் எண்ட்ஸை இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணால் உங்களோட ஹேர் க்ரோத்தில் நீங்கள் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். என்னோடய சேனலில் ஹேர் கேர் வீடியோஸ்லாம் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.